ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் டைப் ஒன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் அதை ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கார்த்திக் நான் சென்னை மாநகரில் பிறந்தேன் எனக்கு இருபத்தைந்து வயதாகிறது என் குடும்பத்தில் என் அப்பா அம்மா மற்றும் ஒரு தங்கை உள்ளனர் என் தங்கை ஒரு பள்ளி மாணவி நான் பிஇ படித்துள்ளேன் தற்போது நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு கிரிக்கெட் மற்றும் மியூசிக் மீது மிகுந்த ஆர்வம் இருக்கிறது விடுமுறை நாட்களில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட செல்வேன் அதே சமயம் வீட்டில் பயிற்சியும் செய்கிறேன் என்னுடைய கனவு ஒரு வெற்றிகரமான மென்பொருள் பொறியாளர் ஆவது ஓகே இப்போ இதை தனித்தனி சென்டென்சஸாக இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் கார்த்திக் ஐஎம் கார்த்திக் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நான் சென்னை மாநகரில் பிறந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் பிறந்தேன் அதை எப்படி சொல்றது ஐ வாஸ் பான் எங்கே பிறந்தேங்க சென்னை மாநகரில் இன் சென்னை சிட்டி ஐ வாஸ் பான் இன் சென்னை சிட்டி ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு இருபத்தைந்து வயதாகிறது ஐ எம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஐ எம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என் குடும்பத்தில் என் அப்பா அம்மா மற்றும் ஒரு தங்கை உள்ளனர் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என் குடும்பத்தில் இன் மை ஃபேமிலி நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல பாருங்க உள்ளனர் அப்படின்னு இருக்கும் அதை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல தேர் ஆர் அப்படின்னு சொல்லணும் தேர் ஆர் அப்படின்னா உள்ளனர் அல்லது இருக்கிறார்கள் ஓகே யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என் அப்பா அம்மா மற்றும் ஒரு தங்கை அப்போ மை ஃபாதர் மதர் அண்ட் ஏ யங்கர் சிஸ்டர் இன் மை ஃபேமிலி தேர் ஆர் மை ஃபாதர் மதர் அண்ட் ஏ யங்கர் சிஸ்டர் என் குடும்பத்தில் என் அப்பா அம்மா மற்றும் ஒரு தங்கை உள்ளனர் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க என் தங்கை ஒரு பள்ளி மாணவி மை சிஸ்டர் இஸ் ஏ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மை சிஸ்டர் இஸ் ஏ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என் தங்கை ஒரு பள்ளி மாணவி ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நான் பிஇ படித்துள்ளேன் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் பிஇ இதோடு சேர்ந்து டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து சொல்லதா இருந்தா சொல்லலாம் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் பிஇ electrical engineering okay next sentence பாருங்க தர்ப்போது நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் first வந்து தர்ப்போது currently next வந்து நான் வேலை செய்கிறேன் இது அப்படி சொல்றது i am working i am working எங்கே ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் அப்போ in a software company in a software company currently i am working in a software company okay next sentence பாருங்க எனக்கு கிரிக்கெட் மற்றும் மியூசிக் மீது மிகுந்த ஆர்வம் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல ஐ ஹவ் ஏ கிரேட் இன்ட்ரஸ்ட் ஐ ஹவ் ஏ கிரேட் இன்ட்ரஸ்ட் எதில் ஆர்வம் இருக்கிறது கிரிக்கெட் மற்றும் மியூசிக் மீது அப்போ இன் கிரிக்கெட் அண்ட் மியூசிக் ஐ ஹேவ் ஏ கிரேட் இன்ட்ரஸ்ட் இன் கிரிக்கெட் அண்ட் மியூசிக் எனக்கு கிரிக்கெட் மற்றும் மியூசிக் மீது மிகுந்த ஆர்வம் இருக்கிறது ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க விடுமுறை நாட்களில் என் நண்பர்களுடன் நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து விடுமுறை நாட்களில் இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல ஆன் ஹாலிடேஸ் ஆன் ஹாலிடேஸ் நெக்ஸ்ட் வந்து நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல ஐ கோ டு பிளே கிரிக்கெட் ஐ ப்ளே கிரிக்கெட் யாருடன் என் நண்பர்களுடன் இப்போ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஹாலிடேஸ் ஐ கோ டு பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் சென்டன்ஸ் பாருங்க அதே சமயம் வீட்டில் இசை பயிற்சியும் செய்கிறேன் வந்து அதே சமயம் ஓகே வந்து இசை பயிற்சியும் செய்கிறேன் இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல அல்லது ஐ ஆல்சோ ப்ராக்டிஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம் எங்கே வீட்டில் அப்போ அட் ஹோம் அப்போ அட் த சேம் டைம் ஐ ப்ராக்டிஸ் மியூசிக் அட் ஹோம் அதே சமயம் வீட்டில் இசை பயிற்சியும் செய்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க என்னுடைய கனவு ஒரு வெற்றிகரமான மென்பொருள் பொறியாளர் ஆவது ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய கனவு மை ட்ரீம் இஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு வெற்றிகரமான மென்பொருள் பொறியாளர் ஆவது இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல டு பிகம் ஏ சக்சஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் என்ஜினியர் மை ட்ரீம் இஸ் டு பிகம் ஏ சக்சஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் என்ஜினியர் என்னுடைய கனவு ஒரு வெற்றிகரமான மென்பொருள் பொறியாளர் ஆவது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் டைப் டூ அதாவது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் டைப் டூ எப்படி சொல்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்